வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம எப்பயுமே வந்து சில்லற காசை நான் சொல்கிற மாதிரி வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் எப்பயுமே செல்வம் இருக்கும், வீண் விரயங்கள் ஆகாது, எப்பயுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து உங்களால் வாழ முடியும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் கொஞ்சமாக பணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பணம் வீண் விரயமாகாமல் நம்மளுடைய வீட்டில் வந்து தங்கி இருக்க வேண்டும். நம்ம சேமிக்கக்கூடிய பணத்தை நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்ல விஷயத்துக்காக வந்து பயன்படுத்த வேண்டும். தவிர மருந்து செலவுகள் இல்லை ஏதாச்சும் வந்து வீண் செலவு செய்தால் வந்து அந்த பணத்தின் மூலம் நம்மால் வந்து எந்த பயனும் வந்து பெற முடியாது. நம்மளுடைய வீட்டில் வந்து இந்த பணம் தங்காமல் இருப்பதற்கு இந்த கண்ணுக்கு தெரியாத பண தரித்திரமும் கண்ணுக்கு தெரியாத தோஷமும் தான் வந்து தடையாக வந்து இருக்குது. இது தோஷங்கள் தடைகள் வந்து தரித்திரமும் நம்ம வீட்டு விளங்கணும்னா கண்டிப்பாக வந்து பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி சில்லறை காசு வந்து போதும், வீட்டில் இருக்க அனைத்து பண தரித்திரமும் உங்களை விட்டு வந்து விலகும். ரூபாய் நோட்டுகளை கொடுத்து கையில் எடுத்தால் நிரம்ப இருக்கும் அளவுக்கு வந்து இந்த சில்லறை காசை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சில்லறை காசுகளை வந்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிந்து கோயிலுக்கு வந்து எடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அல்லது இல்லை பழமையான கோயில் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள மூலவரின் பாதங்கள் இந்த முடிச்சை வைத்து ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். ஒரே முடிச்சு தான், மூன்று இல்லை ஐந்து கோயில்களுக்கு சென்று அங்கே இருக்கும் சுவாமியின் பாதங்களில் வைத்து இந்த முடிச்சினை வந்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். பின்பு இந்த முடிச்சினை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். பித்தளை சொம்பு இல்லை பித்தளையில் இருக்கும் உருளி எதை வேண்டுமானாலும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாத்திரத்தை முதலில் வந்து இந்த மஞ்சள் தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்து நம்ம காய வைத்து கொள்ளணும். அதன் பின்பு அந்த பாத்திரக்குள் வந்து தெய்வங்களின் பாதங்களில் வைத்து பூஜை செய்து அந்த மஞ்சள் துணியில் முடித்து வைத்து இருக்கீங்களா அந்த சில்லறை காசை அதை வந்து கொட்டி கொள்ள வேண்டும். அந்த பாத்திரத்தில் வந்து இப்போது தெய்வ கராட்சம் வந்து நிறைந்து லட்சுமி கராட்சம் நிறைந்து பத்திரமாக வந்து அந்த பாத்திரம் வந்து மாறிவிடும். உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தை இந்த பாத்திரத்தில் இருக்கும் சில்லறை காசுகளின் மேல் ஒரு முறை வந்து வைத்து எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கும் புதிய நகைகள் இந்த பாத்திரத்தில் வந்து வைத்து எடுக்கலாம். வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா அந்த வாகனத்தின் சாவியை வந்து இந்த பாத்திரத்தில் வந்து எடுத்து வைக்கலாம். இப்படி வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் உங்களுடைய வைத்து நீங்கள் எடுக்கும்போது அந்த பொருளாக இருந்தாலும் அது அதிர்ஷ்டம் நிறைந்த பொருளாக வந்து மாறிவிடும். சம்பள பணம் வந்து நீங்கள் வாங்கிய அந்த நகையை இவைகளை கூட வந்து ரெண்டு மணி நேரம் வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கும் சில்லறை காசுகளின் மீது வந்து வைத்து எடுத்தால் போதும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த நகை அடமானம் வைத்து விட்டீர்கள்னா அந்த நகையை வந்து மீட்க முடியவில்லை, இல்லை அடமானம் வைத்த சீட்டை வந்து இந்த உருளியில் இருக்கும் சில்லறை காசுகளின் மேலே வந்து வைத்து எடுங்கள். சீக்கிரமே அந்த நகை வந்து மீட்கக்கூடிய சூழ்நிலை வந்து உண்டாகிவிடும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், மாத சம்பளத்தை வந்து இந்த உருளியில் இருக்கும் சில்லறை காசுகளின் மேல் வந்து வச்சிடுங்க. மாத சம்பளம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கும். பணம் மென்மேலும் வந்து சேரும். குழந்தைகள் சரியாக வந்து படிக்கவில்லை என்றாலும் அந்த புத்தகத்தை கூட வந்து இந்த உருளியின் மேல் வந்து வச்சு எடுக்கலாம். நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும். இந்த உருளியும் உங்களுடைய வீட்டினுடைய அச்சய பாத்திரமாக வந்து இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த பதிவுலாம் நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.